வாக்யஜ்ஞேன கல்பதாம். பிரசாந்தாத்மா விகத பீஹி ப்ரஹ்மசாரி வ்ரதே ஸ்திதஹ மனசம்யம்ய மச்சித்த யுக்த ஆசீத மத்பர. மத்பரஹா யுக்தா ஆசீத. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் ஒரு ஸ்லோகம் வந்தது, நம்பர் ஞாபகம் இல்லை. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா, அதுக்கு விளக்கம்தான் இதுன்னு சொல்லியிருக்கேன். ஹோல் இந்த சிக்ஸ்த் சாப்டரு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கேன். எத்தனாவது ஸ்லோகம் அது? 61, ரெண்டாவது அத்தியாயம். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தானி சர்வாணி சம்யம்ய மத்பரஹா சன்னு யுக்தா ஆசீத. இங்கேயும் அதே வந்திருக்கு பாருங்க, யுக்த ஆசீத மத்பரஹா. அங்கேயும் சங்கராச்சாரியர் நிறைய எழுதியிருக்கார், மச்சித்தஹா சன்னு மத்பரஹா சன்னு யுக்தா ஆசீத்தன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, முதல்ல விகத பீஹி, விகத பீஹின்னா அச்சமில்லாமல் தியானம் பண்ணணும். ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, தியானமெல்லாம் பண்ணாதரா, அப்புறம் இப்படி ஆகிடுவே அப்படி ஆகிடுவேம்பா. என்ன, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து நான் என்னையா பண்ண போகிறேன் சொல்லு முதல்ல. உன்னாலையும் என்னாலையும் ஏதாவது உலகத்துக்கு பிரயோஜனம் இருக்கா சொல்லு முதல்ல அப்படின்னா. என்ன இப்படிலாம் கேட்குறேன்னா, கேட்குறது எப்படி கேட்குறேனோ வச்சுக்கோ, கேட்குறதுல உண்மை இருக்கா இல்லையா சொல்லு, அதை முதல்ல சொல்லு அப்படின்னா. இப்படிலாம் நாங்கள் யோசித்து பழக்கமே இல்லைன்னா அப்புறம் என் வழிக்கு வராது. நீ யோசிக்கிறதே வந்து தப்பு தப்பாக யோசிக்கிறேள், சாஸ்திரம் படிக்காமல் இன்னும் சர்வஜன் மாதிரி பேசுகிறேள். சாஸ்திரம் படித்தவனே இன்னும் போராதுன்னு நினச்சிட்டு இன்னும் ஆழமாக விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற போது ஒன்றுமே படிக்காமல் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு உட்காண்டிருக்கியே. விகத பீஹின்னு சொன்னால் அச்சம் இல்லாமல் தியானம் பண்ணணும். இந்த அச்சம் இல்லாமல்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இதாக ஆயிடுத்து. இப்போ இந்த சுவாமி விவேகானந்தாவோட இதில் வரும், சரித்திரத்தில் வரும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை தொடுவார். தொட்டவுடனே என்னை விட்டுருங்கோ என்னை விட்டுருங்கோம்பார். அது என்னவோ ஆயிடுத்து போல் இருக்கு. என்னாச்சு விவேகானந்தருக்கு தான் தெரியும், ராமகிருஷ்ணருக்கு கூட தெரியுமா தெரியாது. அப்போ அவருக்கு விவேகானந்தர் சொல்கிறார், என்னை விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ எங்கேயோ கொண்டு போகிறதுன்னு அப்படி சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணிவிட்றார். அப்புறம் சொல்கிறார், நீ இப்படி உனக்குமே நீ அந்த அதை திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன சொல்கிறார், அதே மாதிரி பழையபடியும் தொடுங்கோலேங்கிறார். அப்போ சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, அந்த கீயெல்லாம் எங்கிட்ட வச்சுட்டுருக்கேன். என்ன அது வந்து, நீ நிறைய உலகத்துக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணணும், அப்புறம் தான் திருப்பி திரும்ப அதெல்லாம் வரும், அது தானாக வரும்னு போயிடுறார். இதெல்லாம் இது விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் பயமெல்லாம் இருக்குது. எங்கேயா போய் இவன் பிராணாயம் பண்ணுறேன்னு சொல்லி மூச்சுக்கிச்சு ஏதாவது ஒரு வழி ஆகி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறது, என்னெல்லாமோ பயம் வரும். நான் இப்படி போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு யார் சோறு போடுவா, யார் பார்த்துப்பா, ஃபோனில் எல்லாம் ரிப்ளை எல்லாம் யார் கொடுக்கறது, சும்மா நானாக எல்லாம் கற்பனை பண்ணின்னு சொல்கிறேன். இன்செக்யூரிட்டி. அப்புறம் தியானம் பண்ணுறப்போ திடீர்னு பாம்பு வந்து பின்னாடி கொத்தி விடுத்துனா என்ன பண்ணுறது, காட்டில் எல்லவோ பண்ணுறான், தேள் கடிச்சு விடுத்துனா என்ன பண்ணுறது. இந்த பயம் வந்து பல ரூபாய் எடுக்கும். இந்த ஃபோபியா எத்தனை இருக்குன்னா கேட்டு பாருங்க சைக்காலஜிஸ்ட்கிட்ட, ஹவு மெனி ஃபோபியாஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டு பாருங்க. டே டு டே டெவலப்பிங்னா, புது புதுசாக பேர் வைக்கிறான், தினம் ஒரு ஃபோபியாவுக்கு நாமக்கரணம் வைக்கிறோம். ஏகப்பட்ட ஃபோபியா. அதனால் இவனுக்கு என்னென்னா இந்த இது பயம், பயமே இருக்கப்படாது, அச்சம் தவிர. பாரதியார் முதல்ல ஆத்திசூடி சொன்னார், அரஞ்சய விரும்புன்னா ஔவையார். இவர் சொன்னார், அச்சம் தவிர், முதல்ல பயப்படாத. அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம் புலைமை அச்சம், இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாம். பாரதியார் சொல்கிறார், கவலைகள், நோவு, வறுமை, கைதவம், வறுமை துன்பம், அவலமாம் அனைத்தை காட்டிலும் அவலமாம்
புலைமை அச்சம்ங்கிறார். புல்லிய தன்மைன்னு அர்த்தம் அச்சம். இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளில் பேயாம் நவமுரு ஞானபானு நண்ணுக தொலைக பேய்கள். எல்லாம் பாரதியார் பாட்டை படித்தா உண்மையாக ஒழுங்காக படித்தா இவனுக்கு எப்பேற்பட்ட கோழைக்கு கூட வீரம் வந்துடும், வரணும். வரலன்னா அது விசேஷமான ஜென்மான்னு அர்த்தம், வந்துடும். ஆக விகத பீஹி, அதுக்கு ஒன்றும் அர்த்தமெல்லாம் போடலை. அந்த மெடிடேஷன்லேயே ஒன்று இருக்குது, ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் என்னென்னா அபயத்தியானம். அபயத்தியானம், ரிமூவிங் ஆல் ஃபியர்ஸ். அதுக்குன்னு குவாலிட்டி டைம் கொடுக்கணும். நமக்கு என்னெல்லாம் பயம் இருக்குது, நாத்தனாரை பார்க்குறபோது வர்ற பயத்துக்கு என்ன பண்ணுறது, சுவாமிகளை பார்க்குற போதும் பயம் வரும், ஜோசியனை பார்த்தா அது ஒரு டைப் ஆஃப் பயம் வரும். சில பேர் இப்படி பெருசாக குங்குமம் போட்டு வச்சுன்னு இப்படி தலையை விரிச்சு போட்டு வந்தால் வச்சுங்களேன், பார்த்த உடனே ஒரு பக்கம் பக்தியும் வரும், இன்னொரு பக்கம் பயமும் வரும். என்ன பண்ணிவிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படிங்க, ஆள் இருக்கானே எத்தனை குங்குமம் போட்டுங்கிறீங்க, இங்கே வைக்கிறான் இதுக்கு மேலே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, வந்து வந்து விடுறது. ஆக நீங்கள் என்ன வேணால் வச்சு போட்டுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வாழ்க்கை பகவான் கொடுத்துருக்கார், இது மோட்சத்துக்காக கொடுத்துருக்காருங்கிறது நம்முடைய லட்சியம். பணத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ ஈவன் புண்ணியகர்மாக்களை பண்ணுறதுக்காக கூட கொடுக்கலேங்கிறோம். அதுக்காக புண்ணியகர்மா பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை, புண்ணியம் பண்ணால் தான் இது புரியவே செய்யும். ஆகையினால இனிமேல் மோட்சத்தை உணரணும். என்ன ஆனாலும் ஆகிட்டு போகிறது, என்ன என்ன பண்ணுறது, எதோ ஆகிடுத்துன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு மெடிடேஷன் சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. அதுக்கு வேறு ஜோசியிட்ட நான் போய் தியானத்துக்கு போக போகிறேன், நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க, ஏதாவது தோஷமெல்லாம் விக்னங்கள்லாம் வந்துவிடப்படாது. என்ன கல்யாணம் அது, நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. தியானத்துக்கு போய் ஜோசியன்ட்ட போய் கேட்பானா, நான் கீதை கேம்புக்கு, சில பேர் எங்கள்கிட்ட சொல்லுவாள், நான் எங்கள் சுவாமிகிட்ட பூ கேட்டுட்டு வரேன் சுவாமி கேம்புக்குன்னா. நல்லது, கேம்புக்கு போகலாமா வேண்டாமா, சுவாமிகிட்ட வந்து பூ கேட்டு உத்தரவு கேட்டு அவர் உத்தரவு கொடுத்தா நான் கேம்புக்கு வருவேன் அப்படின்னா நல்லது. உன் தலையெழுத்துக்கு தகுந்த மாதிரி அவர் உத்தரவு கொடுக்க போகிறார். இதெல்லாமா போய் கேட்பா சொல்கிறார் ஒருத்தர். அவத்தில் வந்து எதாக இருந்தாலும் அவ தாத்தா படம் இருக்கான், அந்த தாத்தா படத்துக்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கேட்பாராம். சில சமயம் தாத்தா சொல்கிறத இவரும் கேட்க மாட்டார், அது அவருக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா கேட்க மாட்டார். இவர் அதுக்கு இன்னொரு தரம் கேட்பார், அவர் அதை சரின்னு சொல்கிற வரைக்கும் விடுறதில்லை. எல்லாம் நிறைய பைத்தியங்களை பார்த்தாச்சு, இத்தனை பைத்தியங்களை பார்த்து நமக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். ஆக விகத பீஹி, பயமே இருக்கக்கூடாது. போனால் போயிட்டு போகிறது, திடீர்னு ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, யாருக்கு போட்டு, நான் வர தனியாக காட்டுக்கு வந்துவிட்டேன் போட்டுமே, அதெல்லாம் அதெல்லாம் நிச்சயமாக பகவான் பார்த்துப்பார். யோகக்ஷேமம் வகாமியாகவும் சொல்ல, அப்படி பகவான் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றலைன்னா அது அவர் ப்ராப்ளம், ஏன் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி ஒரு உறுதியோடு போகணும், பயப்படக்கூடாது. விகத பீஹி. இப்போது நான் சும்மா எனக்காக இதுக்காக சொல்கிறேன், நான் முத முதல்ல இந்த மாதிரி சன்னியாசியாக போகிறேன்னு சொன்னோடனே எங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நீ எல்லாம் போகக்கூடாது நரகத்துக்கு போயிடுவேன் ஏன் வச்சுக்கோ, எல்லாம் ஆற்றுல எல்லாம் ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் செய்யணும் ஏன் வச்சுக்கோ, திடீர்னு இந்த வயசில் இப்படிலாம் அவசரப்பட்டு எத்தியா சாமிகளாக போனேன்னா அப்புறம் ஸ்பெஷலாக நரகத்துக்கு போவேன், அப்புறம் என்ன என்ன சொல், சென்னா எல்லாம் கடிக்கும்னு விட்டார் எங்கிட்ட சொல்லிட்டார், நீ நரகத்துக்கு போவே நரகத்தில் சென்னா எல்லாம் கடிக்கும்னா, நீ பார்த்துருக்கியாடான்னு, இப்படிலாம் நீ இடக்கு முடக்காக பேசப்படாதுன்னா. பின்ன நான் கேட்குறது என்ன தப்பு அப்படின்னு, ரொம்ப என்ன வந்து ரொம்ப பேசி நான் கோவப்பட்டு பேசினேன், அவனுக்கு முடியல, அவனுக்கு இன்செக்யூரிட்டி, நான் போயிட்டா என்ன பண்ணுறேன். நான் சொன்னேன், இது பாரு எல்லோரும் அவாவாக வந்தாச்சு போயின்னு இருக்கணும்ப்பா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்ப இதாக பேசுவான், அப்புறம் ரொம்ப நரகத்துக்கு தான் போயிருந்தேன், நான் அங்கே உன்னை பார்த்துக்கிறேன்ட்டேன் அவனை. அவன்கிட்ட சொன்னேன் கடைசியில், என்ன சொன்னேன், நான் அங்கேயே உன்னை விசிட் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு.
நின்று இப்படி பேசுகிற நீ அப்படின்னா. அப்போ என்ன எப்படி பேசுகிற, நீயும் போவே என்ன, என்ன நரகத்துக்கு போவேன்னு நீ சொன்ன, நீ மாத்திரம் என்ன சொர்க்கத்துக்காக போகிற, என்ன நரகத்துக்கு போவேன்னு சொன்னத்தினாலே உனக்கு நரகம் கிடைக்கும். அப்படியே சொல்லிவிட்டேன். இப்போ என்னடானா என் கிளாஸில் வந்து ரெகுலராக உட்காந்துருக்கான் என்னென்ன, அது என்னமோ அன்றைக்கி தெரியாமல் ஏதோ அஞ்ஞானத்தில் சொல்லிவிட்டேன், மன்னிச்சுங்க. அதுதான் ஆஹ விகத பீஹி, விகத பீஹி பிரம்ம இதாக இருக்கணும். அடுத்தது என்னதுன்னா பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்னெல்லாம் பிரம்மச்சாரிக்கு விரதங்கள் சொல்லியிருக்கோ அந்த விரதங்களை எல்லாம் கடைப்பிடிக்கணும். அது ஒரு மந்திரம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபநயனத்தில் இதெல்லாம் மம விரதம்னு வரும், நான் அப்புறம் அந்த மந்திரத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உபநயன சம்ஸ்காரத்திலே இருக்கு. தன்மே உபயம் விரதம் அப்படின்லாம் வரும், ரொம்ப அழகான மந்திரங்கள். அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். அதை நான் வந்து இது சாயங்காலம் வகுப்பில் நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன். ஆஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா, அதாவது மாணவ பருவத்தில் அவனுக்கு எப்படி பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுண்டு சிம்பிளாக லைஃப்பை நடத்தணும்னு விரதங்கள் படிக்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கோ அந்த விரதங்களையும் இவன் அனுஷ்டிக்கணும். பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. சுருக்கமாக இன்னொன்று சொன்னோம்னா இனக்கவர்ச்சி பாலுணர்ச்சியை வென்று, மைதுன அசமாச்சாரா அஷ்டவித மைதுன தியாகா. ஆக இதெல்லாம் மனசில் இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா அவனால் எப்படி முடியும்? அதனால தான் ஃபுட்டு கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து நிறைய யோகாபியாசம் இதெல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஆக பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா சன். அப்புறம் என்னதுன்னா பிரசாந்தாத்மா, இது எப்படிலாம் இருந்தான்னா என்னாகும்னா மனசு நல்ல சாந்தமாக இருக்கும். ஏற்கனவே இதை பார்த்துட்டோம், பிரசாந்தாத்மா ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா. இப்போ தான் படித்தோம், இப்போ தான் இன்றைக்கி இல்லை, ரெண்டு மூணு நேரத்துக்கோ ஒரு முந்தானத்துக்கோ அந்த ஸ்லோகத்தில் படித்தோம். எங்கே படித்தோம்? இதில் ஏழாவது ஸ்லோகம், இது வந்து பதினாலாவது ஸ்லோகம், ஏழு ஸ்லோகத்துக்கு முன்னாடி. பிரசாந்த ஆத்மா, பிரசாந்த ஆத்மான்னா மனசு ரொம்ப சாந்தமாக இருக்குது. என்னன்னோ பணத்தை பற்றி ஒன்றும் திங்கிங் இல்லை, ஃபேமிலியை பற்றி ஒன்றும் திங்கிங் இல்லை, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஆள் காலத்தில் இருந்தவன் தான், மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக விட்டாச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டியே பிடிச்சின்னு இருக்கக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் செக்யூரிட்டின்னு நினச்சிக்கிறாங்க சில பேர், அது அவங்களோட அஜ்ஞானம். ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன, பகவான் தான் எவர் நமக்கு செக்யூரிட்டி கொடுக்குறவர். இதெல்லாமா நமக்கு செக்யூரிட்டி கொடுக்க போகிறது? நம்ம நினச்சின்னு இருக்கோம் பீப்புள் எல்லாம் நமக்கு செக்யூரிட்டி கொடுப்பா, பாதுகாப்பு கொடுப்பா, பணம் கொடுக்கும், அது கொடுக்கும்னா. பெரிய வெள்ளம் வந்தால் அவன் காணாமல் போயிடுவான், அவனுக்கு அவன் உயிரை காப்பாற்றிக்கணும். ஆஹ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா விகத பீஹி பிரசாந்த ஆத்மா. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் மனசம்யம்ய மச்சித்தா சன், மனதை நன்றாக கட்டுப்படுத்தி. இப்போ நான் சொன்னேனே சமத்தியானம் சமாதான தியானம் அதெல்லாம் பண்ணி, அதில் இன்னொன்று என்னென்னா மத்பரஹா, மத்பரஹானா என்னையே லட்சியமாக வச்சுருக்கணும். தூய உணர்வே எனது, தூய உணர்வாகவே நான் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை என் மனதிலே ஆழமாக பதிப்பதே என் குறிக்கோள் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சைதன்யத்தையே நினைத்து கொண்டு. மச்சித்தஹா யுக்த ஆசீத, யுக்தஹானா அதிலேயே இணைத்து கொண்டு அமர்ந்திருப்பானாக, தியானம் செய்வானாக. இதெல்லாம் இன்னும் கண்டிஷன், பிரம்மச்சாரி விரதம் மச்சித்தத்துவம் மத்பரத்துவம் அதெல்லாம் வந்துவிடும். பிரசாந்தாத்மாலேயே உங்களுக்கு சமத்தியானம் எல்லாம் வந்துவிடும்.